சேனல் இட்ஸ் மீ சத்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அமேசான்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் பிளஸ் மேக்ஸி ட்ரெஸ் பிளஸ் கொஞ்சம் வந்து ஜுவல்லரிஸையும் வந்து இந்த ஹால் வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள. வருது அண்ட் இதுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சமா வந்து ஓபன் வந்து இருக்கு. சோ தட் வந்து நடக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் வந்து இருக்கும். எஸ்பெஷலி போட்டோ ஷூட் மாதிரி பண்றீங்க அப்படின்னா வந்து அப்போ இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்டைலிஷா வந்து இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு டாசல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹிப் ஏரியால வந்து நம்ம டை பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா வந்து அது நல்லா அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து ஸ்டைலிஷா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இத மாதிரி வந்து நீங்க பௌ மாதிரி வந்து நாட் மாதிரி போடும்பொழுது இன்னுமே வந்து ஸ்டைலிஷா வந்து இருக்கும். சோ இந்த ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் வந்து இருக்கு. சோ தட் வந்து நீங்க வெளில அவுட்டிங் போறீங்க, பிக்னிக் போறீங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போடும்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். ரொம்ப சிந்தட்டிக் மெட்டீரியல்னால ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நீங்க போட்டோ ஷூட் மாதிரி பண்றீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டைலிஷா தெரியுங்க. இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பர்சேஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வந்து இது சிம்பிள் பிராண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸி ட்ரெஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுல வந்து சைஸ் வந்து எஸ் சைஸ் இல்லாததுனால மீடியம் சைஸ் வந்து வாங்கியிருந்தேன். பட் மீடியம் சைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு வந்து பெருசா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் என்னோட சைஸ்க்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டி ஷேப் மாதிரி வந்து ஒரு கட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாவே வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்லீவோட வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கிறதுனால ரொம்ப கேஷுவலா வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதனோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு திக்கான காட்டன் மெட்டீரியலா வந்து இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்ல இருக்கிறதுனால போட்டா ரொம்பவே வந்து ஸ்டைலிஷா வந்து இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹிப் ஏரியால வந்து ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ல கொடுத்த மாதிரியே வந்து இந்த மாதிரி ஒரு டசல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நாட் மாதிரி போடும்போது இன்னுமே வந்து நல்லா ஃபிட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து நல்ல ஏ லைன் கூத்தி மாதிரி நல்ல நீ லென்த் வரைக்கும் வந்து இருக்கு. சோ நார்மலா வந்து ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட் அப்படின்னா வந்து நீங்க இது ரெண்டுத்தையும் வந்து தாராளமா வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் கேஷுவலா போட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாவும் வந்து தெரியும். நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குத்தி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது என்னோட சிஸ்டருக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து தவாசா. தவாசா பிராண்ட்ல இருக்கக்கூடிய குர்த்திஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அண்ட் அதனோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கும். சோ அதுல என்னோட சிஸ்டருக்கு இந்த மரூன் கலர் வந்து சூஸ் பண்ணி இந்த குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். குர்த்தியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலர் வச்ச மாதிரியான ஒரு நெக் டிசைன். அண்ட் 3/4 ஸ்லீவோட வந்து இந்த ஸ்லீவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பட்டன்ஸ் வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய குட்டி குட்டியா வந்து உட்டன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இது பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷா வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல டிசைனும் பாத்தீங்கன்னா ஒரு மைல்ட் அந்த ஹாஃப் ஒயிட் கலர்ல வந்து இந்த பிரிண்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல் காட்டன் அப்படிங்கறதுனால மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கு. அண்ட் இதனோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. சோ நார்மலா நம்ம காலேஜுக்கு ஆபீஸ்க்கு போட்டு போறதுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியலா இருக்கட்டும், இந்த மாதிரியான டிசைனா இருக்கட்டும், பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும், போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விரிஸ்ட் வாட்ச் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ இதனோட பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து லூயிஸ் டெவில்ல இருக்கக்கூடிய வாட்ச். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இதனுடைய கோட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ் கோட்டிங்கா வந்து இருக்கு. அண்ட் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 300 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். இந்த மாதிரியான பேட்டர்ன் உள்ள வாட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் கேஷுவல் அவுட்ஃபிட்ல இருந்து நீங்க ஃபார்மல் அவுட்ஃபிட் கூட வந்து இது ரொம்ப ஸ்டைலிஷா வந்து இருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் காலேஜ் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாட்ச் கட்டினாலும் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அண்ட் கேஷுவலா நீங்க வெளில வந்து அவுட்டிங் போறீங்க அப்படின்னா அப்போ இந்த வாட்ச் இந்த மாதிரி வாட்ச் கட்டும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா வந்து இருக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு
கலர் வேரியன்ட் வந்து இருந்துச்சு, அதுல இந்த கலர் வந்து நான் பிக் பண்ண. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 300 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வருது. நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணிதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி செட்டா வந்து வாங்கியிருந்தேன். எஸ்பெஷலி பியரல்ஸ் வச்ச மாதிரியான ஜுவல்லரி செட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதனோட பிராண்ட் பாத்தீங்கன்னா ஜாவேரி பேரல்ஸ்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரி செட். சோ இந்த ஜுவல்லரி செட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டோன்ஸ் பிளஸ் பேரல்ஸ் வச்ச மாதிரியான ஒரு செட் தான் வந்து இது. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு மேல பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் பேரல்ஸ் வச்ச மாதிரியான ஒரு சோக்கர் செட்டு. சோ இந்த செட்டு கூட பாத்தீங்கன்னா வந்து இயரிங்ஸ் வந்து வருது. சோ ரெண்டு இயரிங்ஸ் வந்து வருது. அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாங்கிக்கா வந்து வருது. அண்ட் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 300 to 400 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வருது. சோ நீங்க நார்மலா வந்து 40 wears அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து இந்தோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து நீங்க ஒரு ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான சோக்கர்ஸ் வந்து போடும்போது ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 300 அந்த ரேஞ்சுக்கு வரதுனால செட்டா வந்து வருது. சோ தட் வந்து இது வொர்த் டு பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரம் செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுல இதனோட பிராண்ட் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஷைனிங் திவா ஃபேஷன்ல இருக்கக்கூடிய ஹாரம் செட். இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நெக்லஸ் செட் மாதிரி வந்து வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லென்த்தியா லாங்கா இருக்கக்கூடிய செட். இந்த செட்ல பாத்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் பிளஸ் கிரீன் கலர் வச்ச ஸ்டோன் வச்ச மாதிரியான டிசைன்ல குட்டி குட்டியான மாங்கா வந்து வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து பிங்க் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு. சோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிளவர் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்து இருக்கு. அண்ட் இது கூட கீழே பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதா வந்து பேரல்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை போடுறதுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரோப் மாதிரி கொடுத்து இது கூட வந்து டேசல் வந்து நம்ம வந்து சைஸுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதா நம்ம போட்டுக்கிறதுக்கு எஸ்பெஷலி சோக்கர் மாதிரி கூட நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இதே டிசைன்லயே வந்து ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியா மாங்கா வந்து இருக்கு. இந்த செட்டு கூட பாத்தீங்கன்னா வந்து இயரிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த இயரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து கிரீன் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்து கீழே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேரல் டிசைன் மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்கு. சோ இந்த மாதிரியான நெக்லஸ் செட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்டு சாரி மாதிரி வந்து கட்டுறீங்க, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா வந்து ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த மாதிரியான நெக்லஸ் செட் வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். சோ இந்த வீடியோ காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.